Hello, வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் ஷேரிப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 12லேருந்து 14 தேதி வரைக்குமான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாம் முதற் கேள்வி 2023 ஆண்டில் இந்தியா எத்தனை ஆஸ்கார் விருதுகளை வென்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான ஆஸ்கார் விருதுகள் வழங்கும் விழாவில் இந்தியாவுக்கு 2 ஆஸ்கார் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா 2023 ஆண்டுக்கான ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவானது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்றது இந்த ஆண்டு நடைபெற்றது 95வது பதிவு ஸோ இந்த 95வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் நம்ம இந்தியாவுக்கு 2 ஆஸ்கர் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு ஒன்று வந்து சிறந்த பாடலுக்கான பிரிவில் ஒரு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டிருக்கு இன்னொன்று சிறந்த ஆவண குறும்பட பிரிவில் ஒரு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படி சிறந்த பாடலுக்கான பிரிவில் ஆஸ்கர் விருது பெற்ற இந்திய பாடல் எதுனா நாட்டு நாட்டு அப்படிங்கிற தெலுங்கு பாடல் இதை இசையமைத்தவர் யாருன்னா கீரவாணி பாடலாசிரியர் வந்து சந்திரபோஸ் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த நாட்டு நாட்டு பாடலுக்கான ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டிருக்கு இதில் கீரவாணி அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவிலேருந்து இந்த ஆஸ்கார் விருது பெறக்கூடிய 2வது இசையமைப்பாளர் அடுத்து இந்த நாட்டு நாட்டு அப்படிங்கிற பாடல் வந்து ராஜமௌலி இயக்கிய RR திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது நெக்ஸ்ட் சிறந்த ஆவண குறும்பட பிரிவில் இந்தியாவுக்கு ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது எந்த குறும்படத்துக்காக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா தி எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் அப்படிங்கிற தமிழ் குறும்படத்துக்கு தான் இந்த ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டிருக்கு தி எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் அப்படிங்கிற குறும்படமானது முதுமலையில் யானைகளை பராமரிக்கக்கூடிய பொம்மன் பெள்ளி இந்த தம்பதி குறித்த ஆவணப்படம் தான் இந்த தி எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் அப்படிங்கிற ஆவணப்படம் இதை இயக்கவங்க கார்த்திகி தயாரித்தவங்க குனித் மோங்கா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து இதுக்கு முன்னாடி 2009 ஏஆர் ரஹ்மானுக்கு 2 ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது எதுக்காகனா பாலிவுட் படமான ஸ்லம்டாக் மில்லியனர் படத்தில் சிறந்த பின்னணி இசை மற்றும் சிறந்த ஒளி தொகுப்பு இந்த பிரிவுகளில் 2 ஆஸ்கார் விருதுகள் ஏஆர் ரஹ்மானுக்கு வழங்கப்பட்டிருக்கு 2வது கேள்வி பிரதமரின் விஸ்வகர்மா கௌஷல் சம்மான் திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் டி கைவினைஞர்கள் ஸோ நம்ம இந்தியாவில் கைவினைஞர்களுக்காக அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த பிரதமரின் விஸ்வகர்மா கௌஷல் சம்மான் திட்டம் அப்படிங்கிறது ஸோ பிரதமரின் விஸ்வகர்மா கௌஷல் சம்மான் திட்டம் இதை ஷார்ட்டாக பிஎம் விகாஸ் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த திட்டம் வந்து இப்போது பிப்ரவரி 1 வந்து மத்திய பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க இல்லையா அந்த பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த பிஎம் விகாஸ் திட்டம் இது யாருக்கான திட்டம் அப்படின்னா கைவினை கலைஞர்களுக்கான ஒரு திட்டம் தான் இந்த பிஎம் விகாஸ் திட்டம் ஸோ இந்த திட்டத்தின்படி பார்த்திங்கன்னா கைவினை கலைஞர்கள் வந்து எளிதாக கடன் வசதி பெறுவதற்கும் உற்பத்தி செய்யும் பொருட்கள் எளிதாக விற்பதற்கும் தேவையான நிறுவன ஆதரவு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க 3வது கேள்வி லீ கியாங் எந்த நாட்டின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி சீனா ஸோ ரீசெண்டாக லீ கியாங் அப்படிங்கிறவர் வந்து சீனாவோட புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு லீ கியாங் எலெக்டட் ஆஸ் சீனாஸ் நியூ பிரைம் மினிஸ்டர் ஸோ இப்போது சீனாவோட புதிய பிரதமராக லீ கியாங் 63 வயதான லீ கியாங் என்பவர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் சீனாவோட அதிபராக ஷி ஜின்பிங் வந்து தொடர்ந்து 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையடுத்து இப்போது சீனாவோட புதிய பிரதமராக லீ கியாங் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி பிரதமராக இருந்தவர் யார்னா லீ கெகியாங் அப்படிங்கிறவர் 4வது கேள்வி உலக வங்கி ஆய்வின் படி பெண்களுக்கு சம சட்ட உரிமைகளை வழங்கும் நாடுகள் எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் சி 14 ஸோ உலக வங்கி ஆய்வின் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுமார் 200 நாடுகளில் பெண்களுக்கு சம சட்ட உரிமைகளை வழங்கும் நாடுகளாக 14 நாடுகள் மட்டும்தான் இருக்கு ஸோ கவனிங்க நம்ம ரீசெண்டாகவே பார்த்துருப்போம் என்னென்னா உலக அளவில் மக்கள் தொகை அப்படிங்கிறது 800 கோடியை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 391 கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில் மட்டும் சுமார் 65 கோடி பெண்கள் இருக்காங்க ஸோ இந்தியாவில் பெண்கள் வந்து மக்கள் தொகையில் சுமார் 48% பேர் இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது உலக அளவுலையும் சரி நம்ம இந்தியாவிலையும் சரி பாதிக்கு பாதி பெண்கள் இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பாதின்னு சொல்லலாம் ஸோ அப்படி பாதி அளவு இருக்கக்கூடிய பெண்களுக்கு சம அளவிலான சட்ட உரிமைகள் வழங்கப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உலக வங்கி வந்து ஒரு ஆய்வு நடத்தி அதுக்கான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது மொத்தமாக 100 புள்ளிகளை பெற்று 14 நாடுகள் தான் பெண்களுக்கு சம சட்ட உரிமைகளை வழங்கும் நாடுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அந்த 14 நாடுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெல்ஜியம் கனடா டென்மார்க் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி கிரீஸ் ஐஸ்லாந்து அயர்லாந்து லத்வியா நெதர்லாந்து லக்சம்பர்க் போர்ச்சுகல் ஸ்பெயின் ஸ்வீடன் இது இவை தான் அந்த 14 நாடுகள் அடுத்து நம்ம இந்தியாவுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா மொத்தமாக 74.4 புள்ளிகளை பெற்றிருக்கு
சர்வதேச சராசரி வந்து 71.7 புள்ளிகள். அடுத்து இந்த பெண்களுக்கு சம சட்ட உரிமைகள் வழங்கக்கூடிய நாடுகளோட வரிசையில் கடைசியில் இருக்கக்கூடிய நாடு எதுனா ஏமன். ஏமன் வந்து 26.9 புள்ளிகளை பெற்றிருக்கு. அதுக்கடுத்து சூடான், கத்தார், ஈரான், ஆப்கானிஸ்தான், குவைத், ஓமன், சிரியா, கினியா இதெல்லாமே பட்டியலில் கடைசியில் இருக்கக்கூடிய நாடுகள். ஐந்தாவது கேள்வி, மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்ட செயலி டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சக்ஷம். ஸோ இப்போ தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்க நேரடியாக வந்து வாக்களிக்கிறதுக்கு பதிலாக வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் வகையில் சக்ஷம் அப்படிங்கிற செயலியை மேம்படுத்தியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா ராஜீவ்குமார். ஸோ இவர் இப்போ என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு இப்போது 80 வயதுக்கு மேற்பட்டவங்க மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வந்து வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்கும் முறை அறிமுகம் செய்யப்பட இருப்பதாக அறிவிச்சிருக்காரு. ஸோ அதன்படி இப்போது 80 வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் வந்து நேரடியாக வாக்குப்பதிவு செய்கிறதுக்கு ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு முடியாத பட்சத்தில் அவங்க இதுக்காக முன்பதிவு செய்யணும். ஸோ அப்படி முன்பதிவு செஞ்சிட்டாங்கன்னா அதன் பேரில் தேர்தல் ஊழியர்கள் வந்து அவங்கள நேரடியாக வீட்டுக்கே போய் அவங்களோட வாக்கை படிவம் 12D பதிவு செய்து கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 80 வயதுக்கும் மேற்பட்டவங்களுக்கு படிவம் 12D வீட்டிலே சென்று வாக்கு பதிவு செய்யப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்க ஓட்டை பதிவு செய்கிறதுக்காக சக்ஷம் அப்படிங்கிற கைபேசி செயலியை தேர்தல் ஆணையம் வந்து மேம்படுத்தியிருக்கு. அடுத்து வேட்பாளர்கள், ஸோ வேட்பாளர்களுடைய நலனை கருதி சுவிதா அப்படிங்கிற செயலியை தேர்தல் ஆணையம் உருவாக்கியிருக்கு. ஸோ அந்த சுவிதா செயலி மூலமாக வேட்பாளர்கள் வந்து அவங்களுடைய வேட்பு மனுக்கள், உறுதியேற்பு பத்திரங்களை தாக்கல் செய்ய முடியும். மேலும் பேரணிகளுக்கான முன் அனுமதியை இந்த சுவிதா செயலி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். 6வது கேள்வி, புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5 ஆண்டுகள். ஸோ புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகளுக்கு தொடங்கப்பட்டிருக்கு. நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் அதாவது புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். ஸோ இந்த திட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நடப்பு நிதியாண்டான 2022-2023 2026-2027 நிதியாண்டு வரைக்குமான ஒரு 5 ஆண்டு திட்டம் தான் இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். ஸோ இது முழுக்க முழுக்க தன்னார்வலர்களை கொண்டு தான் இயக்கப்படுது. ஸோ இப்போது 15 வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு முற்றிலும் எழுத படிக்க தெரியலை அப்படின்னா அவங்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு, எண்ணறிவு, வாழ்வியல் திறன் இது போன்ற பயிற்சிகள் வந்து தன்னார்வலர்களை கொண்டு கொடுக்கப்படும். 7வது கேள்வி, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1969. ஸோ மத்திய தொழிலக பாதுகாப்பு படை அப்படிங்கிறது 1969 மார்ச் 10ஆம் தேதி நிறுவப்பட்டது. ஸோ மத்திய தொழிலக பாதுகாப்பு படை இதை வந்து ஷார்ட்டாக CISF அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தி சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஸோ இந்த CISF-ஓட 54வது நிறுவன தினமானது இந்த ஆண்டு அனுசரிக்கப்பட்டிருக்கு. இது எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1969 மார்ச் 10ஆம் தேதி. 8வது கேள்வி, Gr100 எனும் 2 தொகுப்பு நூல்களை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி வெங்கையா நாயுடு. ஸோ முன்னாள் துணை குடியரசுத் தலைவரான வெங்கையா நாயுடு அவர்கள் தான் இந்த Gr100 அப்படிங்கிற 2 தொகுப்பு நூல்களை வெளியிட்டிருக்காரு. ஸோ Gr100 இதில் கீரா அப்படிங்கிறவர் யாருன்னா மறைந்த எழுத்தாளர், அதாவது மறைந்த எழுத்தாளரான கி ராஜநாராயணன் தான் கீரா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. மேலும் இவர் தமிழ்நாடு கரிசல் இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறதுண்டு. இப்போது கி ராஜநாராயணன் அவர்கள் பற்றி எழுதப்பட்ட நூல் தான் இந்த Gr100 அப்படிங்கிறது. ஸோ அந்த Gr100 அப்படிங்கிற 2 தொகுப்பு நூல்களை ரீசெண்டாக துணை குடியரசுத் தலைவர், முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் வெளியிட்டிருக்காரு. மேலும் இந்த கி ராஜநாராயணன் அவர்களை பற்றி பார்த்தோன்னா இவருக்கு 1991 கோபிலபுரத்து மக்கள் அப்படிங்கிற நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நாவலை பற்றி பார்த்தோன்னா இது தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் ஆந்திராலேருந்து தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்ந்தது குறித்து எளிமையாக இந்த நாவலில் விளக்கப்பட்டிருக்கு. 9வது கேள்வி, உலகின் மிக நீளமான ரயில் நடைமேடை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி கர்நாடகா. ஸோ கர்நாடகாவில் தான் உலகின் மிக நீளமான ரயில் மேடையானது அமைக்கப்பட்டிருக்கு. வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம் இன் இந்தியன் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. ஸோ உலகிலே மிக நீளமான ரயில் நடைமேடை அப்படிங்கிறது நம்ம இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. கர்நாடகாவில் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ சித்தரூதா சுவாமிஜி ஹூப்பலி ரயில் நிலையத்தில் தான் இந்த ரயில் நடைமேடை அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கு. இதை ரீசெண்டாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்காரு.
பத்தாவது கேள்வி, பசுமை தமிழ்நாடு திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வனப்பரப்பை அதிகரிப்பது. ஸோ பசுமை தமிழ்நாடு திட்டம் அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் உள்ள வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம். ஸோ கவனிங்க, பசுமை தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் வந்து காடுகள் அதாவது வனப்பரப்பை அதிகரிக்கும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் கடந்த ஆண்டு செப்டம்பர் 24 தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தின்படி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய 22.7% வனப்பரப்பை 33% 10 உயர்த்துறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு இந்த திட்டத்தின் கீழ் வந்து 2.82 மரக்கன்றுகளானது நடப்பட்டிருக்கு. இந்த நிகழாண்டில் 10 மரக்கன்றுகள் நடுவதற்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இப்போ எதுக்காக இந்த பசுமை தமிழ்நாடு திட்டம் பற்றி பார்க்கணும்னா, இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக சிற்பி திட்டத்தின் அரசு பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகள் வந்து ஒரே டைமில் 500,000 விதை பந்துகளை தயாரித்து 5,000 மரக்கன்றுகளை நட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து உலக சாதனையை அங்கீகரித்து உலக சாதனை யூனியன் அமைப்பு சார்பில் சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு. சிற்பி திட்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மாணவர்களை நல்வழிப்படுத்தும் திட்டம். அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் வந்து கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கி நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ளும் வகையில் தான் இந்த சிற்பி திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. 11வது கேள்வி, சர்வதேச கணித தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மார்ச் 14. ஸோ ஆண்டுதோறும் மார்ச் 14 இந்த சர்வதேச கணித தினமானது அனுசரிக்கப்படுது. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அதாவது சர்வதேச கணித தினம், இந்த தினம் ஆண்டுதோறும் மார்ச் 14 அனுசரிக்கப்படுது. இன்னொன்று, இந்த சர்வதேச கணித தினம் அப்படிங்கிறது பை தினம் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, பையோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், இந்த தினத்திற்கான தீம் என்னென்னா மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது. அடுத்து தேசிய கணித தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 22 அனுசரிக்கப்படுது. இதை வந்து சீனிவாச ராமானுஜருடைய பிறந்த தினத்தை நினைவு கூறும் விதமாக டிசம்பர் 22 அனுசரிக்கப்படுது. ஷார்ட் நியூஸ், ரீசெண்டாக இந்திய தொழில் கூட்டமைப்பின் தமிழ்நாடு மாநில பிரிவு தலைவராக சங்கர் வானவராயர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவர் வந்து கோவை சக்தி குழுமத்தின் ஒரு பகுதியான ஏபிடி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவன செயல் இயக்குனர். அடுத்து, நம்ம நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறு சிறு நிறுவனங்கள் வந்து 1/3 மொத்த ஏற்றுமதியில் 45% பங்கையும் வகுக்குது. இதில் நம்ம தமிழகத்தின் பங்களிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 9.25%. அடுத்து ஏற்றுமதியில் தமிழகம் வந்து ₹1,93,000 ஏற்றுமதி செய்து நம்ம இந்தியாவிலே 3வது பெரிய ஏற்றுமதி மாநிலமாக இருக்கு. ஆஸ் குட் ஆஸ் மை வேர்ட் எம்எம்ஆர் என்ற தலைப்பிலான புத்தகத்தை கே.எம். சந்திரசேகர் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில் 2006 கைத்தறிக்கு 2 ஒருமுறை வந்து 100 இலவச மின்சாரம், விசைத்தறைக்கு 500 இலவச மின்சாரம் வழங்கும் திட்டமானது தொடங்கப்பட்டது. இப்போது கைத்தறிக்கு வந்து 200 இலவச மின்சாரமாக இருக்கிறது 300 விசைத்தறைக்கு 750 இலவச மின்சாரம் வழங்கப்படுவதானது 1,000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, 2023 இந்தியா எத்தனை ஆஸ்கார் விருதுகளை வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2. 2வது கேள்வி, பிரதமரின் விஸ்வகர்மா கௌஷல் சம்மான் திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கைவினைஞர்கள். 3வது கேள்வி, லீ கியாங் எந்த நாட்டின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சீனா. 4வது கேள்வி, உலக வங்கி ஆய்வின்படி பெண்களுக்கு சம சட்ட உரிமைகளை வழங்கும் நாடுகள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் சி, 14. 5வது கேள்வி, மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்ட செயலி டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சக்ஷம். 6வது கேள்வி, புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 5. 7வது கேள்வி, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1969. 8வது கேள்வி, கீரா 100 எனும் 2 நூல்களை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வெங்கையா நாயுடு. 9வது கேள்வி, உலகின் மிக நீளமான ரயில் நடைமேடை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கர்நாடகா. 10வது கேள்வி, பசுமை தமிழ்நாடு திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வனப்பரப்பை அதிகரிப்பது. 11வது கேள்வி, சர்வதேச கணித தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மார்ச் 14.
இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.